Hi and hello everyone. This is Saranya Sri. Welcome to the Untold Story. நமக்குனா பிரியாணிங்கற ஒரு வார்த்தை கேட்டாலே அப்படி ஒரு சந்தோஷம் வரும். நம்ம சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்ல ரிலேஷன் வீட்ல இருந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடந்தா ஃபர்ஸ்ட் என்ன சாப்பாடு போட போறீங்கன்னு கேக்குற பழக்கமும் இருக்கு. சப்போஸ் அவங்க பிரியாணி தான் போட போறேன்னு சொன்னா மிஸ் பண்ணாம ஃபங்க்ஷன அட்டெண்ட் பண்ணிடுவோம். பிறந்த நாள், காது குத்து, கல்யாணம், மாப்பிள்ளை வீட்டு விருந்து, பொண்ணு வீட்டு விருந்துன்னு யார் ஏதாவது பிரியாணி போடுறாங்களான்னு ஏக்கத்தோடையே சில பேர், ஏன் பல பேர் இங்க பிரியாணி பிரியர்களா இருக்காங்க. சந்தோஷமா இருந்தாலும் பிரியாணி சாப்பிடறது உண்டு, வருத்தமா இருந்தாலும் பிரியாணி சாப்பிடறது உண்டு. ஏன் யார் வீட்லயாவது இறந்துட்டாங்கன்னா 16 நாள்ங்கிற பேர்ல பிரியாணி சாப்பிடறதும் உண்டு. பிரியாணிங்கிறது சும்மா ஏதோ ஒரு டிஷ் இல்லைங்க, அது ஒரு எமோஷன். பொதுவா பிரியாணிய ரெண்டா பிரிப்பாங்க, வெஜ் நான்வெஜ். அதுக்குள்ள பார்த்தா பல ரகம். நம்ம இந்தியாவில் பிரியாணியோட வெரைட்டிஸ்னு பார்க்க போனா ஆம்பூர் பிரியாணி, திண்டுக்கல் பிரியாணி, டெரி பிரியாணி, ஹைதராபாதி பிரியாணி, மலபார் பிரியாணி, முகலாய் பிரியாணின்னு சொல்லிக்கிட்டே போகலாம். இதே நம்ம கொஞ்சம் இன்டர்நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல சிந்தி பிரியாணி, மியான்மர்ல தான்பார், அது ஸ்பெஷலான ஒரு ரைஸை வச்சு அதை செய்யறாங்க. ஸ்ரீலங்கன் பிரியாணி, இந்த ஸ்ரீலங்கன் பிரியாணி நம்ம இந்தியன் பிரியாணியோட ரொம்ப ஸ்பைசியா இருக்குமா. ஈராக்ல இருந்து ஈராக்கி பிரியாணி, பிலிப்பைன்ஸ்ல இருந்து பிலிப்பினோங்கிற ஒரு வெர்ஷன் ஆஃப் பிரியாணி, சிங்கப்பூர் மலேசியாவில நாசி பிரியாணி. இந்த பிரியாணிக்கு பின்னாடி நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான சில கதைகளை நம்ம இப்ப பார்க்கலாம். 2014ல பிரியாணிக்காக ஒரு கல்யாணமே நின்று போயிடுச்சு அப்படின்னு சொன்னா உன்னால நம்ம முடியல. ஆமாங்க, பெங்களூர்ல ஒரு பொண்ணு வீட்டுல சிக்கன் பிரியாணி மாப்பிள்ளை வீட்டுக்காக செஞ்சிருந்தாங்களாம். ஆனா அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க மட்டன் பிரியாணி தான் வேணும்னு முன்னாடியே சொல்லியிருந்திருக்காங்க. பட் என்ன கஷ்டமோ தெரியல, இவங்க சிக்கன் பிரியாணி பண்ணிருக்காங்க. இது தெரிஞ்சு போன இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கல்யாணத்தையே நிறுத்திட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு கல்யாணத்தையே நிறுத்துறாங்கன்னா அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னு பாத்துக்கோங்க. நல்ல வேலை இந்த இடத்துல நம்ம பிரியாணி நல்ல வேலையை செஞ்சிருக்கு. கண்டிப்பா அந்த பொண்ணை அந்த குடும்பத்துல ரொம்ப டார்ச்சர் பண்ணிருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபேமிலியும் போலீஸ்ல கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. பட் போலீஸும் சாலிடான ரீசன் இல்லைன்னு சொல்லி அந்த ஃபேமிலிகள் தந்த கம்ப்ளைண்ட்ஸ அக்செப்ட் பண்ணாம விட்டுட்டாங்க. வாழ்க்கையில ஈகோங்கிற ஒரு விஷயம் மட்டும் இல்லைன்னா கண்டிப்பா இதே மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கவே நடக்காது. ஒரு ஈகோ, ஒரு சின்ன ஈகோ போதும், ஒரு குடும்பத்தையும் பிரிக்கலாம், ஒரு கல்யாணத்தையும் நடத்துறத நிறுத்தலாம், அதே ஒரு உலக போரைய கூட கொண்டு வரலாம். ஈகோங்கிற விஷயம் கண்டிப்பா நம்மள ஒரு நாள் தனிமைப்படுத்திடும். சோ இருக்கிற வாழ்க்கைய சந்தோஷமா எல்லாருக்கூட ஒன்னா சேர்ந்து வாழலாமே. கேரளால கோழிக்கோடு ஐஏஎஸ் ஆபிசர் பிரசாந்த் நாயர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். ஏன்னா அவர் பிரியாணி ஆஃபர் பண்ணி ஒரு லேக்கையே கிளீன் பண்ணிட்டாருன்னா பாத்துக்கோங்களேன். ஆமாங்க, அவரோட ஃபேஸ்புக் பேஜ்ல யாரெல்லாம் ஏரிய கிளீன் பண்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் பிரியாணியை வந்து ரிவார்டா தரதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்த்துட்டு நிறைய பேரு வாலண்டியர்ஸாவே ரொம்ப அசுத்தமா இருந்த ஏரிய கிளீன் பண்ணிருக்காங்க. சும்மா சின்ன ஏரியெல்லாம் கிடையாதுங்க, அது 57,000 ஸ்கொயர் மீட்டர் உள்ள ஏரிய கிளீன் பண்ணிட்டு அவர் ரிவார்டா தந்த மலபார் பிரியாணியையும் என்ஜாய் பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் பிரியாணி ஒரு காரணமா இருந்திருக்குன்னா பாத்துக்கோங்க. ரீசண்டா இந்த பேண்டமிக் நேரத்துல கூட நம்ம ஒரு பிரியாணி பிரியர் பிரியாணிக்காக ஹாஸ்பிட்டல் விண்டோவைய உடைச்சிருக்காரு. நான் பாத்துக்கோங்களேன், கோயம்புத்தூர்ல ஒரு 27 வயசு பிரியாணி பிரியர் கோயம்புத்தூர்ல உள்ள ஹாஸ்பிட்டல்ல COVID-19னால அவரை அட்மிட் பண்ணியிருந்திருக்காங்க. அவரோட ஒய்ஃபுக்கு கால் பண்ணி சிக்கன் பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி போன் கட் பண்ணிட்டாரா. அவங்களும் எதுவுமே யோசிக்காம பிரியாணி செஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. அதை தெரிஞ்ச மெடிக்கல் டீம் அவங்கள உள்ள போக அலோ பண்ணல. இதை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பிரியாணி பிரியர் அவர் ரூம்ல இருந்த விண்டோவை தீயணைப்பான், அதாவது ஃபயர் எக்ஸ்டிங்யூசரை யூஸ் பண்ணி தூக்கி போட்டு உடைச்சி அது வழியா பிரியாணி பாசல வாங்கி சாப்பிடலான்னு பாத்துருக்காரு. இத பாத்துட்டு இருந்த பக்கத்துல இருந்த மெடிக்கல் டீம் அவரை தடுத்துட்டாங்க. கோயம்புத்தூர் போலீஸ் பிரியாணி பிரியர் மேல ஒரு கேஸையும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. உலகமே இந்த பேண்டமிக்னால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க இந்த நேரத்துல நம்ம பிரியாணி பிரியர் மத்தவங்களுக்கு இதனால கொரோனா ஸ்ப்ரெட் ஆகும் கூட நினைச்சு பார்க்காம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காரு.
ஃப்யூச்சரில் இந்த பிரியாணி என்னென்னலாம் செய்ய போகுதுன்னே தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். என்ன பிரியாணி உங்களுக்கு பிடிக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.